ஏ டு கெட் எவ்ரிடே நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே நேரத்தில் அருகாமையில் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நேயர்களே, இன்றைக்கு நான் பார்க்க போகிற மூலிகை என்ன அப்படின்னா ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் உள்ளது. பழங்காலங்களில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சிறு குழந்தைகளுக்கு ஜாதிக்காய், மாஜிக்காய், கடுக்காய் இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வகையான காய்களெல்லாம் இது பண்ணி பொடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. அதனால் அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுன்னா, ஜலதோஷம், சளி, இரும்பல் இது மாதிரி வியாதிகள் வருது கம்மியானது. அதே நேரத்தில் அவங்க உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகமானது. சரி, அந்த ஜாதிக்காயில் என்ன தான் அப்படி இருக்குங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதிக்காயானது ஒரு மிகச்சிறந்த மூட்டு வலியை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகும். இந்த ஜாதிக்காய் வந்து நீங்கள் காயாக கிடைச்சாலும் வாங்கிக்கலாம், அப்படி காயாக உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த நாட்டு மருந்து கடைகள்லாம் ஜாதிக்காய் பொடி விற்கிது. அந்த ஜாதிக்காய் பொடியை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ஜாதிக்காயை பொடியை வாங்கி நாம் இப்போ மூட்டு வலி தைலத்தை ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கைகால் வலி, தோள்பட்டை வலி, உங்கள் உடம்பில் வரக்கூடிய எந்த வழியாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம செய்கிற கலவையை நீங்கள் அங்கே தடவினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வலியிலிருந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். பாருங்கள், இது வந்து கடுகு எண்ணெய். இந்த கடுகு எண்ணெயை வந்து மூட்டு வலி போகிறதுக்கு ரொம்ப 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 பயன்படுத்துங்க. சாதாரணமாக உங்களுக்கு மூட்டு வலியாகட்டும், இடுப்பு வலி, கை கால் வலி, எந்த வழியாக இருந்தாலும் சரி, இந்த கடுகு எண்ணெயை கொஞ்சம் எடுத்து அந்த இடத்துல போட்டு நல்லா தேய்ச்சி ஒரு மசாஜ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அருமையாக வந்து அந்த வலியானது மிக விரைவாக குணமடைகிறோம். அதனால் நாம் இந்த கடுகு எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது மஞ்சள். மஞ்சள் வந்து சொல்லவே வேண்டாம், நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் மஞ்சளை பற்றி தான் அதிகமாக பேசிக்கிட்டே வரோம். இது வந்து ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசி. அதனால் நாம் வந்து இந்த மூட்டு வலி, கைகால் வலி, உடம்பு வலி எல்லா வலியும் போக்குறதுக்கு இந்த மஞ்சள் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதனால் நாம் மஞ்சளும் எடுத்து வச்சுருக்கோம். சரி நேர்களே, இப்போ இந்த பொருளை கொண்டு எப்படி ஒரு பேஸ்ட் நம்ம தயாரிக்கிறோங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துங்க. அந்த பவுல் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் அளவு நாம் அந்த ஜாதிக்காய் பொடி அதில் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு ஜாதிக்காய் பொடி அதில் நான் போட்டுட்டேன். இப்போ நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஜாதிக்காய் பொடி வந்து அதில் போட்டிருக்கோம். அப்படியாக அடுத்தபடியாக அதே அளவுள்ள ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இந்த மஞ்சத்தூள் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ அருமையாக கலக்கி விட்டுட்டோம். இப்போ நாம் அந்த ஜாதிக்காய் பொடியும் அந்த மஞ்சத்தூளையும் ரெண்டும் நல்லா சேர்த்து பாருங்கள் ஒன்றா நல்லா கலக்கிட்டோம். அந்த மஞ்சத்தூளுக்கு என்னென்னா, நம்ம புண்களை ஆற்றக்கூடிய சக்தியானது மஞ்சளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டது என்னென்னா, பாருங்கள் இந்த கடுகு ஆயில். இந்த கடுகு ஆயில் வந்து அதில் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றுங்க, போதுமானது. ஒரு ஸ்பூனு அதில் கடுகு. இப்போ இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இப்போ அருமையான பேஸ்ட் பதம் நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த கலவை என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து உடம்புல எங்கே வலி இருக்கோ, கையில் இருந்தாலும் சரி, காலில் இருந்தாலும் சரி, தண்டுவடத்தில் இருந்தாலும் சரி, முதுகில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அந்த வலி இருக்கிற இடத்துல லைட்டாக இப்படி கொஞ்சம் தடவுங்க. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் தடவிட்டு நல்லா அதை வந்து மசாஜ் பண்ணிவிட்டேன்னு வச்சிங்களேன், ரொம்ப ரொம்ப அருமையாக அந்த வலியானது உங்களுக்கு மிக விரைவில் வந்து குணமாகிடும். அதப்பட்டது இப்போ தான் வலி ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு முறை போட்டிங்கனாலே வலி நிவாரணம் நல்லா கிடைச்சிரும். இப்போ இந்த ஜாதிக்காய் பொடி இருக்கு பாருங்கள், ஒரு டம்ளரில் ஒரு 100 மில்லி அளவு தண்ணீரை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கொதிக்கிற நீரில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இந்த ஜாதிக்காய் பொடியால் போட்டு நல்லா ஒரு 3 நிமிடம் அதை கொதிக்க விட்டு அதை வடிகட்டி குடிக்க வந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்மை குறைபாடானது நீங்கும்.
இப்போ இன்றைய காலகட்டத்தில் என்னென்னா, இல்லற வாழ்விலே நிம்மதியின்றி இருப்பதற்கு முதல் காரணம் இந்த விந்து அணுக்கள் தான். ஏன்னா இந்த விந்து அணுக்கள் பிரச்சனையினால் நிறைய குடும்பங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. அது மாதிரி இருக்கவங்க இந்த ஜாதிக்காய் பொடியை மட்டும் போட்டு அந்த ஜாதிக்காய் வாட்டரை நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக விந்தணுக்கள் அதிகரிக்கும், குழந்தை பெறுவதற்கு வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மாதிரி நம்ம இந்த ஜாதிக்காய் பொடியை வந்து அந்த தண்ணியில் வேக வச்சு குடிக்கிறதால் என்னென்னா, நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுது. அதே நேரத்தில் புற்றுநோய் தாக்கக்கூடிய செல்களை அது ரொம்ப அழிக்கிறது. அதனால் நம்ம வந்து புற்றுநோய் நம்ம உடம்புக்கு வராமல் பாதுகாத்து கொள்றதுக்கு இந்த ஜாதிக்காய் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ ஒரு சிலர் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதோ அல்லது வேறு எதுலேயோ ரொம்ப குயிக்காகவே அவங்க ரொம்ப டயர்ட்னஸ் ஆகிடுவாங்க. அதை என்னென்னா அந்த சோர்வு அடைஞ்சிடுவாங்க. அது மாதிரி சோர்வு அடைகிறவங்க இந்த ஜாதிக்காய் பொடியை கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அந்த தண்ணியை குடித்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய மூளையானது ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்க எப்பொழுதும் ரொம்ப ஆரோக்கியத்தோடும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் அவங்களால இருக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு தூக்கம் வர்றதில்லை. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க. அது மாதிரி இந்த தூக்கம் வராமல் அவதிப்படுறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த ஜாதிக்காய் பொடி எடுத்து கொஞ்சோண்டு நெய்யை விட்டு அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து அந்த பொடியை எடுத்து அந்த வச்சிங்க, ஒரு 100 மில்லியோ அல்லது 200 மில்லியோ அளவு பாலை விட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த நெய்யில் வறுத்த ஜாதிக்காய் பொடியை அந்த பாலில் போட்டு நல்லா கலக்கி நீங்கள் வடிகட்டி அதை குடிச்சிங்கனாலே போதுங்க, உங்களுக்கு வந்து நல்ல நிம்மதியான தூக்கம் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இரத்த அழுத்தம் இருக்கு பாருங்கள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வந்து இந்த ஜாதிக்காய் பொடியை பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இரத்த அழுத்தமானது சீராகும். அதே நேரத்தில் இந்த ஜாதிக்காய் பொடியில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்க இந்த ஜாதிக்காய் பொடி ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த ஜாதிக்காய் பொடி வந்து என்னென்னா, பல்லை வந்து நம்ம ரொம்ப திடமாகவும் உறுதியாக வைத்திருக்க ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ இந்த ஜாதிக்காய் பொடியை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து சொத்தம் பல்லானது வராது. அதே மாதிரி இந்த இகுறுகளில் வந்து இரத்த கசிவு ஏற்பட்டால் கண்டிப்பாக அந்த இரத்த கசிவானது குணமாகிவிடும். இந்த ஜாதிக்காய் பொடியானது நம்மளுடைய உடம்பில் தோலில் எரிச்சல் வந்தாலோ அல்லது ஏதேனும் வீக்கம் வந்தாலோ அல்லது இந்த முகப்பருக்கள் வந்தாலோ இந்த அந்த ஜாதிக்காய் பொடி கொஞ்சம் எடுத்து அதோட சிறிதளவு தேன் கலந்து நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு அந்த மேலே தடவி வந்தீங்கன்னா அது விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும். இந்த மலச்சிக்கல்னால அவதிப்படுறவங்க இந்த ஜாதிக்காய் நீரை வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மலச்சிக்கல்லிருந்து அவங்க விடுதலை ஆகலாம். அதே நேரத்தில் இந்த ஜாதிக்காயை யார் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பமடைந்த பெண்கள் ஜாதிக்காயை சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, அந்த கர்ப்பம் அடைந்த பெண்களுக்கு இந்த ஜாதிக்காய் வந்து ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால் தயவுசெய்து கர்ப்பமடைந்த பெண்கள் இந்த ஜாதிக்காயை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா இந்த ஜாதிக்காய் வந்து எப்பயுமே நம்ம அளவோடு தான் பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினா கண்டிப்பாக இது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதலை கொடுக்கும். எதாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அளவோடு நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் மறந்துடாதீங்க. என்ன நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.